ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 17 திருவசனங்கள் 11 முதல் 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்திருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். இது கிறிஸ்து நமக்கு வழங்கும் நற்செய்தி. பிரியமானவர்களே, ஒவ்வொரு குருவும் மக்களுக்காக அர்ப்பணமாக்கப்பட்டவர். இன்றைய நற்செய்தி பகுதியின் இறுதி வாக்கியம், உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன் என்கின்றார் நம் ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற இன்னும் சில முக்கியமான செய்திகள் இருக்கின்றன. ஒரு பணக்கார குடும்பம், வசதியானவர்கள், அந்த குடும்பத்தினுடைய தாய் சாகும் தருவாயில் இருக்கிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் நன்றாக செட்டில் ஆகிவிட்டார்கள். அவர்களிடம் அம்மா உங்களுடைய ஆசை என்ன என்று கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபாதர், என் பிள்ளைங்கள்லாம் சமாதானமாக இருந்தால் போதும், சொத்து இருக்குது, நகை இருக்குது, வீடுகள் இருக்குது, அவங்க ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட பேசி சந்தோஷமாக இருந்தால் போதும் சாமி, அதுதான் என்னுடைய கடைசி ஆசை என்று சொன்னார்கள். நம் ஆண்டவர் இந்த உலகை விட்டு போகும் முன் செய்த இந்த நீண்ட ஜபத்தை பற்றி யோவான் நற்செய்தி 17 சொல்லுகிறது. ஆண்டவர் சொன்ன முதல் வேண்டுதல், அவர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. That all may be one என்று ஆண்டவர் ஜெபிக்கிறார். பாருங்கள், நாம் திருப்பலிக்கு வருவது, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது, நற்கருணையை உட்கொள்வது, நம்முடைய குடும்பம், நம்முடைய உறவினர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று இந்த ஆண்டவருடைய ஜெபத்துக்கு வலு கொடுக்கும் விதத்தில் நாம் எல்லாரும் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, இன்றைக்கு வந்த இன்னொரு ஜெபம், ஆண்டவர் என்ன சொன்னார், என்னுடைய சீடர்கள் இந்த உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உலகத்தினால் வருகின்ற எத்தனையோ சோதனைகளை ஆண்டவர் அறிந்திருந்தால் போல் இருக்கிறது. எவ்வளோ அநியாயம், அக்கிரமம் நடக்கிறது. ஐயோ, என்னுடைய பிள்ளைகள் இவற்றால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் தந்தையே. என்னுடைய சீடர்களை நான் இவ்வளவு நாள் வழி நடத்தினேனே, 3 ஆண்டுகள் வழி நடத்தினேனே, அவர்கள் உலகத்தினால் தாக்கப்பட்டுவிடக்கூடாது. இன்றைக்கு முதல் வாசகத்தில் பவுலடியார் எபேஸ் நகரத்தில் 3 ஆண்டுகள் வேலை செய்தாராம். ஒவ்வொரு நாளும் அல்லும் பகலும் கண்ணீரோடு அறிவுறுத்து வந்தேன், விழிப்பாயிருங்கள் என்று அவர்களுக்கு பிரியாவிடை சொல்லும் போது அந்த மொப்பர்களிடம் சொல்லுகிறார். அதே தான் பாருங்கள், ஆண்டவரும் சொல்லுகிறார், தந்தையே, அவர்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, உலகில் இருக்கிறார்கள். உலகத்தினால் அவர்கள் கரப்ட் ஆகக்கூடாது, கெட்டு போகக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அப்படித்தான் இருக்க வேண்டும். பவுல் கடைசி அந்த எபேஸ் நகர மூப்பர்களுக்கு சொல்லும் போது, கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டிருங்கள். இதுதான் ஒரே ஒரு நல்ல செய்தி அவர் சொல்லுவார். உங்களை கடவுளுடைய வார்த்தைக்கு ஒப்படைக்கிறேன், உங்களுக்கு அருளை தருவது அதுதான் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் மனத்தில் வைத்து பிரியமானவர்களே,
ஒன்றாயிருப்போம். உலகில் இருக்கிறோம், நாம் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இருப்போம். விண்ணை நோக்கி நம்முடைய பயணத்திலே உறுதியாயிருப்போம். ஆமென்.